நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் அஜித் பிரியாணி கடைக்கு வந்திருக்கோங்க. ஸோ இது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வடப்பள்ளி 100 feet ரோட் சிவன் கோயில் பேக் சைடில் இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி. நான் நேற்று வந்து இவங்க கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வாங்குகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்கேன், பாய் கடைக்கு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஹைலைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸுங்க. நல்லா கறியெல்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டாக போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஃபுல்லாக கறி தாங்க, கூட வந்து நம்ம தனியாக சாஸ் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் சாப்பிட்டு பார்த்துருவோம் கறியோட. சத்தியமாக சொல்கிறேன், 100% வந்து ஒரு வெரி குட் ஃப்ரைட் ரைஸுங்க. இதில் வந்து உண்மையாக கேட்க சொல்கிறேன், அஜினமோட்டோ சேர்க்கவே இல்லை, சோயா சாஸ் சேர்க்கவே இல்லை. 100% வந்து நேச்சுரலாக ப்ரிசர் நோ ப்ரிசர்வேட்டிவ். சாப்பிடும் போது கண்டிப்பாக அவ்வளோ ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸாக அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குங்க. அதை கடிக்கும் போது கறியும் அந்த கிரன்ச்சுனா வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த கிறிஸ்மஸ்ஸு முட்டை ரைஸ்லாம் நல்லா குக் பண்ணியிருக்காங்க, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு ரவுண்டு போய்க்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து வெரி யம்மியாக இருக்குங்க, டேம் குட். அதெல்லாம் கூட பெப்பர் சிக்கன் எடுத்துக்கிறோம். எல்லாம் மசாலா வெங்காயம் பெப்பர் தாங்க. கூட நம்ம ஃப்ரைட் ரைஸோட மசாலாவை கொஞ்சம் போட்டு ஒரு பெரட்டி பெரட்டி கறி வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். வேற 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 லெவலுங்க. அந்த பெப்பர் சிக்கனுக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் ஒரு மிக்ஸ் பெரட்டி பெரட்டி சாப்பிடும் போது டச் வேற லெவலில் இருக்கு. என்ன ஹைலைட்னா பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனில் அவங்க போட்டுக்கிற அந்த மசாலா, அந்த பெப்பரு போட்டுக்கிற அந்த என்ன சொல்லுது சிக்கன் மாவே இல்லை, 100% நல்லா குக் பண்ணியிருக்காங்க சிக்கனு. வேற பெப்பர் ஃபுல் ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கு. சாப்பிடும் போது அந்த பெப்பரோட ஃப்ளேவரு, அந்த ஆனியனோட மசாலா கம்ப்ளீட்டாக ஹைலைட்டாக இருக்குங்க பெப்பர் சிக்கன். ஸோ அடுத்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறது ஹைலைட்டான சிக்கன் நூடுல்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக பொறிச்சு கொள்ளுதுங்க, கறியை பொறிச்சு நல்லா ஃபுல்லாக கறியை போட்டு முட்டை ஃபுல்லாக போட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு நாக்கில் எச்சில் ஊறுதுங்க. ஸோ அப்படியே எடுத்துருவோம், அப்படியே சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குங்க சிக்கன் நூடுல்ஸு. அவங்க போட்டுக்கிற அந்த கோஸ் போட்டுக்கிற முட்டை அந்த பொறிச்ச சிக்கனு மசாலா ஸ்டஃப்பு போட்டு எல்லாமே காம்பினேஷன் கம்ப்ளீட்டாக மசாலாவோட நல்லா இறங்கியிருக்கு நூடுல்ஸில். சாப்பிடும் போது அந்த வெஜ்ஜீஸு ஃப்ளேவர் மாட்டுது, கறியோட பீஸ் மாட்டுது, ஹைலைட்டாக இருக்குங்க சிக்கன் நூடுல்ஸ். ஒரு வெரி டீசெண்டான ஒரு சிக்கன் நூடுல்ஸ், வெரி குட். அதோட நம்ம வந்து பெப்பர் சிக்கனோட ஒரு பெரட்டு பெரட்டி ஃபைனல் டச்சை முடிச்சிடும்.
செம்ம ஸ்பைசியா போட்டுருங்க அந்த பெப்பர் சிக்கன். நூடுல்ஸுக்கும் அந்த பெப்பர் சிக்கனுக்கும் மேட்சிங் பெர்ஃபெக்டாக இறங்கியிருக்கு. சில நூடுல்ஸும் பெப்பர் சிக்கனாக சாப்பிட்ருக்கேன் நிறைய இடத்துல, அந்த காம்பினேஷன் மேட்சிங் இறங்காது. இந்த மசாலாவுக்கும் இந்த நூடுல்ஸுக்கும் டச்சிங் வேற லெவலுங்க. சாப்பாடு எனக்கு ஃபுல் திருப்தி இருந்தது. ஸோ அது இல்லாமல் நான் வடப்பள்ளி சைடு போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக தூக்கலாக அந்த ஃப்ரைட் ரைஸ் போட்டுருந்தாங்க. க்ரௌடு சரியான க்ரௌடுங்க, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த ஃபுட்டை நம்ம வந்து வாங்கிட்டு, ஸோ அதோட வந்து இப்போதான் வந்து உட்காந்து நான் சாப்பிட்றேன். அவ்வளோ பசியாக இருந்தேன் சரிங்களா. ரீசனபிள் ரேட்டு, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, அது இல்லாமல் உங்கள்கிட்ட பிரியாணி இருக்குது ஹைலைட்டாக. அம்பூராஜி பிரியாணினா அவங்க தம் பிரியாணி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரியாணி பண்ணுறது இல்லை. நைட் டைம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மதிய டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரியாணி, மதிய டைமில் பிரியாணி, ஈவினிங் டைமில் அந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த சைனீஸ் ஐட்டம் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் என்ன பண்ண, நாளைக்கு வந்து அதே கடையில் போயிட்டு ஸோ நான் பிரியாணி நான் வாங்கி, ஸோ அதை நான் ட்ரை பண்ண போகிறேன். மதியம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரியாணி நாளைக்கு வாங்கிட்டு அதை நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அதுவும் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சி யூ ஆன் நெக்ஸ்ட் கண்டென்ட் வீடியோ. பாய்.